இன்றைக்கு புதிதாக கட்டப்பட்ட பாராளுமன்றத்தை துறக்கிற பொழுது இந்த நாட்டினுடைய உயர்ந்த குடிமகனாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாண்பிற்குரிய திரௌபதி முர்மு அவர்களே இந்த பாராளுமன்ற கட்டிடத்தை திறக்கக்கூடிய இடத்திற்கே அழைக்கவில்லை. அவர் பெண். அரச சித்தாந்தத்திலே பெண்ணிற்கு சமத்துவம் இல்லை. பெண்ணுரிமையை மறுப்பது தான் அரச சித்தாந்தம். இரண்டாவது, அவர் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர். உயர் சாதி விதவைகளுக்கே உரிமை மறுக்கப்படுகிற பொழுது பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒரு விதவை இவர்கள் என்ன என்னவென்று நடத்துவார்கள்? அது குறித்து ஆளுநர் அவர் சொல்லும் போது இதே கருத்தை பதிவு பண்றாரு. அதாவது அங்க திருமணமே அந்த மாதிரியான பாலியல் திருமணம் நடக்க கிடையாது. தமிழக அரசு பிராமணர் மீது வெறுப்பு கொண்டு அவர்கள் மீத திணிக்கிறது, வன்முறை திணிக்கிறது. நாட்டிலே சட்டம் தான் உயர்ந்தது. குழந்தைகள் திருமணம் நடக்க கூடாது என்பது சட்டம் சொல்கிறது. ஆக அது சிதம்பரம் கோயிலிலே நடந்தாலும் அதை சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். குழந்தை திருமணத்தை தடுக்கத்தான் செய்வார்கள். 10 வயசு பெண் குழந்தைக்கு திருமணம் செய்து வைத்து 11 வயதில் அந்த சிறுவன் கணவனான சிறுவன் இறைந்து விட்டால் அவள் காலம் முழுவதுக்கும் விதவையாக இருந்து திருமணம் என்பதை என்னவென்றே தெரியாமல் குழந்தை செல்வங்களை பெற்றுக்கொள்ளாமல் அவர்கள் தாயாகவே தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டிய துர்பாக்கிய நிலையெல்லாம் வைத்திருந்தார்கள். நேற்று கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிலையங்களிலேயே கல்வி நிலையங்களிலேயே சென்னை ஐஐடி தான் முதலிடத்தில் இருக்கிறது. அப்படி தமிழ் சமுதாயம் முன்னோடி சமூகமாக கல்வியிலே, மொழியிலே, கலையிலே, பண்பாட்டிலே, நாகரிகத்திலே, சிந்தனையிலே, சித்தாந்தத்திலே, அரசியல் வடிவத்திலே, சமூக நீதியிலே, சமத்துவத்திலே, பெண் விடுதலையிலே, சாதி மறுப்பிலே முன்னணியில் இருப்பது என்பதே ஆர்எஸ்எஸ்னுடைய மூல முதற் கவலையாக இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவையாக, ஆர்எஸ்எஸ்னுடைய கருவியாக ஆர்என்ரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் நம்முடைய கவலையாக இருக்கிறது. நான் நேரடியாக கேட்கிறேன், அவர் ஆளுநரா ஐயரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து விழுதில்லை. அவர் ஆளுநரா ஐயரா என்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் ஆளுநர் ஐயர்களுக்கான ஆளுநராக இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய பதிவு. சார் வணக்கம். வணக்கம். முக்கியமாக தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் தொடர்ந்து ஆளுநர் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் சர்ச்சையாகி கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் கூட நேற்றைக்கு பேசின விஷயம் இன்னும் கூடுதலாக பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள கல்வி முறையவே மாற்றணும், இந்த கல்வி முறை வந்து போதுமானதாக இல்லை, அவர்கள் அறிவாளியாக மாற்றவில்லை அப்படிங்கிற ஒரு சர்ச்சையான கருத்தை குறிப்பிட்டிருக்காரு. கூடுதலாக ஊட்டியில் நடந்த வேந்தர்கள் மாநாட்டில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியவோ மற்ற அரசு அலுவலர்கள் யாரும் அழைக்கவில்லை. எப்படி சார் பார்க்குறீங்க? பொதுவாக தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் தயாரிப்பு. அவர் ஒரு உயர்ந்த காவல்துறை அதிகாரியாக வடகிழக்கு இந்தியாவில் இருந்த பகுதிகளில் அங்கிருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக மோடியால் அப்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு நபர் என்று சொல்லப்பட்டாலும் கூட அவர் அடிப்படையிலே வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதி. ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சி பட்டறையிலே பயிற்றுவிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவர். அவருடைய ஆழ் மனதிலே வந்து தமிழ்நாட்டை குறித்து அவருக்கு ஒரு வந்து வெறுப்புணர்வு இருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி முறை சரியில்லை என்று சொல்வதாக நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் ராஜாஜி அவர்கள் சொன்ன குலக்கல்வி திட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். காலையிலே நாமெல்லாம் பள்ளிக்கு போகணும், பிற்பகலிலே அவரவர்களுடைய பூர்வீக தொழிலை செய்ய போக வேண்டும் என்று சொன்னவர்கள் தானே ஆர் என் ரவியினுடைய முன்னோடிகள். அவர் அந்த அடிப்படையிலே சிந்திப்பதாலே தமிழ்நாட்டுடைய கல்வி முறை சரியில்லை என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி முறை சரியாக இருக்கிறதா அவர் நமக்கு சொல்ல வேண்டும். இப்பொழுது பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறதே புதிய கல்விக் கொள்கை, மேட்டுக்குடி மக்களுக்கு ஒரு கல்வியும், பட்டியலின மக்களுக்கு ஒரு கல்வியும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு கல்வியும் என்று கொண்டு வரக்கூடிய அந்த முறை சரி என்று ஆளுநர் சொல்ல வருகிறார்களா? இன்றைக்கு நீட் தேர்வை கொண்டு வந்ததன் மூலமாக
நாட்டிலே இருக்கக்கூடிய அடித்தட்டு ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், பட்டியலின மக்கள், அவர்களுடைய மருத்துவ கனவெல்லாம் இன்றைக்கு தகர்ந்து பல பேர் மாணவர்கள் இந்த நீட் தேர்வாலே தங்கள் வாழ்க்கை மருத்துவ கல்வி கனவு சிதைந்து இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்கிற நிலைமை நாட்டிலே உருவாகியிருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த கல்வி முறை மிக சரியா என்று நாட்டு மக்கள் அனைவரும் நாம் அவர்களை கேட்க கடமைப்பட்டுக்கிறோம். அதை போலவே இன்றைக்கு நீலகிரியிலே ஊட்டியிலே மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் கலந்து கொண்ட அந்த கல்வி மாநாட்டிலே பங்கேற்றிருக்கக்கூடிய ஆர் என் ரவி, மாநிலத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பொன்முடி அவர்களை அங்கே அழைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வேந்தர், இணைவேந்தர், துணைவேந்தர் என்று தான் இன்றைக்கு உயர்கல்வித்துறை இருக்கிறது. ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சான்சிலர், ப்ரோ சான்சிலர், வைஸ் சான்சிலர் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இவர் தனக்கு அடுத்த நிலையிலே சான்சிலராக இருக்கும் கல்வி பல்கலைக்கழகங்களுக்கு சான்சிலராக இருக்கக்கூடிய ஆளுநர் ப்ரோ சான்சிலரான உயர்கல்வித்துறை அமைச்சரை அழைத்திருக்க வேண்டும், அழைக்கவில்லை. ஏன் என்று சொன்னால் இவரை ஆளுநராக நியமித்த மோடி அவர்கள் இன்றைக்கு புதிதாக கட்டப்பட்ட பாராளுமன்றத்தை துறக்கிற பொழுது இந்த நாட்டினுடைய உயர்ந்த குடிமகனாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாண்பிற்குரிய திரௌபதி முர்மு அவர்களே இந்த பாராளுமன்ற கட்டிடத்தை திறக்கக்கூடிய இடத்திற்கே அழைக்கவில்லை, அவருக்குரிய மரியாதை கொடுக்கவில்லை. அது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. பாராளுமன்ற ஜனநாயகத்தை படுகொலை செய்து பாராளுமன்றத்தினுடைய பாரம்பரியம், மாண்புகள், அதனுடைய சட்ட விழுமியங்கள் அனைத்தையும் இன்றைக்கு தவிடு பொடி ஆக்கி இந்திய நாட்டு மக்கள் ஜனநாயகத்தின் மீது கொண்டிருக்கிற, பாராளுமன்றத்தின் மீது கொண்டிருக்கிற அத்தனை நம்பிக்கைகளையும் சிதைக்கிற வகையிலே மோடி இன்றைக்கு அவர்கள் திரௌபதி முர்மு அவர்களை பாராளுமன்ற கட்டிடத்தை திறக்க அழைக்கவில்லை. அழைக்கவில்லை என்பதற்கு என்ன காரணம்? ரெண்டு காரணம். ஒன்று, அவர் பெண். அவர் பெண். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திலே பெண்ணிற்கு சமத்துவம் இல்லை, பெண்ணுரிமையை மறுப்பது தான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். இரண்டாவது, அவர் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர் அப்போ இவர் மோடி அவர்கள் என்ன செய்கிறார்? நாட்டிலே இருக்கக்கூடிய மடாதிபதிகளை எல்லாம் அந்த பாராளுமன்ற புதிய கட்டிடத்துக்குள்ள அனுமதித்தார். ஆனால் நாட்டினுடைய உயர்ந்த பட்ச பதவி, உயர்ந்தப்பட்ட அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியை மறுத்தார், உள்ளே அனுமதிக்க விடாமல் தடுத்தார். காரணம், மடாதிபதிகள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் அடிப்படையிலே உயர் சாதிக்கார்கள். ஜனாதிபதியாக இருக்கிறவர் இந்த நாட்டினுடைய சாதி அடுக்குமுறையில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய பழங்குடிய சமூகத்தை சேர்ந்தவர். விதவை என்ற காரணம் சொல்லப்படுகிறது. அதான், பெண் என்று சொன்னாலே விதவையும் சேர்ந்து வருகிறது அல்லவா? அவர்கள் பெண் என்றால் சமமாக நடத்த மாட்டார்கள். விதவை என்று சொன்னால் எந்த இடத்திற்கும் மங்கள நல்ல காரியங்கள் நடக்கிற இடத்திற்கு வரக்கூடாது. இதை அல்லா அவை அது அதற்கும் மேலாக உயர் சாதி விதவைகளுக்கே உரிமை மறுக்கப்படுகிற பொழுது பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒரு விதவியை இவர்கள் என்னவென்று நடத்துவார்கள்? இன்றைக்கு உலகமே சிரிக்கிறது, உலகமே சிரிக்கிறது. உயர்ந்து ஒரு நாட்டினுடைய உயர்ந்தபட்ச அதிகாரம் உள்ள மக்கள் மன்றம் இந்திய நாட்டினுடைய பாராளுமன்றம். உலகத்தின் அதிக மக்கள் தொகை கொண்ட ஜனநாயக நாடு, இங்கே ஜனநாயகத்தினுடைய மாண்புகளும் விளிமியங்களும் பாதுகாக்கப்படுகிறது. உலகத்திற்கே வழிகாட்டுகிறது இந்தியா. அது காந்திய வழியிலே போகிறது, அற வழியிலே பயணிக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அகிம்சையை உலகத்திற்கு போதிக்கிறது இந்தியா என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கே நடந்தது என்ன? அங்கே திரௌபதி முர்முவை அவர்கள் அனுமதிக்காததை போலதான் இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டிலே மாநிலத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சரை அழைக்கவில்லை. ரெண்டும் ஒன்று தான். பெண் என்று சொல்ல வந்தால் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அதே வரிசையில் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கோவிலில் பார்த்தீங்கன்னா பாலி வகை திருமணங்கள் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 23 திருமணங்கள் நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுகிறது. அது சம்பந்தமான புகைப்படங்கள் வீடியோக்குள் வெளிவந்துவிட்டன. அது குறித்து ஆளுநர் அவர் சொல்லும்போது இதே கருத்தை பதிவு பண்ணுறாரு. அதாவது அங்கே திருமணமே அந்த மாதிரியான பாலி வகை திருமணம் நடக்க கிடையாது. தமிழக அரசு பிராமண மீது வெறுப்பு கொண்டு அவர்கள் மீத திணிக்கிறது, வன்முறை திணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிறுமிகளை வலுக்கட்டாயமாக இருவரல் பரிசோதனை செய்யப்பட்டதுங்கிறத சொல்லியிருக்காரு. ஆனால் சம்மந்தப்பட்ட அந்த வீடியோக்கள் இப்போ வெளிவந்துருக்கின்றன. இது எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது?
அதாவது குழந்தைகள் ஆணைய நலவாரிய உயர் அதிகாரிகள் அதை ஆய்வு செய்து பார்த்த பிறகு அங்கே இருந்தக்கூடிய குழந்தைகளுக்கு இருவிரல் சோதனை நடத்தப்பட்டதாக தெரியவில்லை என்று முதலிலே சொன்னார்கள். பிறகு அவசர அவசரமாக ஓரிரு நாட்களில் அப்படி நடத்தப்பட்டது என்று சொன்னார்கள். இதை முன்னுக்கு பின் முரணாக மாறி மாறி சொன்னார்கள். எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நீங்கள் அன்றாட செய்தித்தாளிலே பார்க்கிறீர்கள், 18 வயதிற்கு குறைவான வயதுடைய பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டால் அந்தந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய சமூக நலத்துறை அதிகாரிகள் நேரிலே சென்று அவர்கள் அந்த திருமணங்களை தடுத்து அந்த தவறாக திருமணம் செய்யக்கூடியவர்களை கைது செய்து அவர்கள் மீது போக்சோ வழக்குகளே போடப்பட்டு அந்த திருமணங்கள் நடக்க விடாமல் தடுக்கப்படுகிறது. அதற்கு என்ன காரணம்? நாட்டிலே சட்டம் தான் உயர்ந்தது. குழந்தைகள் திருமணம் நடக்கக்கூடாது என்பது சட்டம் சொல்கிறது. சட்டம் பாராளுமன்றத்தால் உருவாக்கப்படுகிறது. அப்படி இருக்கிற பொழுது சட்டத்திற்கு சாதி பாகுபாடுகள் இல்லை, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆக அது சிதம்பரம் கோயிலிலே நடந்தாலும் அதை சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும், குழந்தை திருமணத்தை தடுக்கத்தான் செய்வார்கள். ஆனால் எப்பொழுதுமே இவர்களுக்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் என்றுதானே இந்த 2000 ஆண்டு காலம் இந்தியாவை இவர்கள் நடத்தி வந்திருக்கிறார்கள். ஆதலால் இவர்கள் திரைமறைவிலே செய்கிற தவறுகளை எல்லாம் இவர்கள் நியாயப்படுத்தக்கூடியவர்கள், மற்றவர்கள் செய்யக்கூடிய நியாயங்களை எல்லாம் இவர்கள் கொச்சைப்படுத்தக்கூடியவர்கள். இவர்கள் பேசுவதிலே எனக்கு ஒன்றும் ஆச்சரியமில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு அடுக்கடுக்காக தமிழக அரசிற்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஆளுநர் அவர்கள் கொடுத்து வருகிறார்கள். ஆளுநர் அவர்களுடைய நோக்கம், அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சார கருவியாக இங்கே செயல்படுகிறார்கள். இங்கே மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஆளுநர்கள் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் எல்லாம் பாஜகவால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஆளுநர்கள் அந்த எதிர்கட்சிகளினுடைய அரசுகளுக்கு எத்தனை விதத்திலே இடையூறுகளும் தொந்தரவுகளையும் சங்கடங்களும் கொடுக்க முடியுமோ கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நிச்சயமாக தந்தை பெரியாரினுடைய மண்ணிலே இன்றைக்கு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவிலேயே இன்றைக்கு முன்னோடி மாநிலமாக கல்வியிலே, பொருளாதாரத்திலே, சமூக நிலைமையிலே, சமூக நீதியிலே எல்லாவற்றிலும் பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு விளங்குகிறது. நேற்று கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிலையங்களிலேயே, கல்வி நிலையங்களிலேயே சென்னை ஐஐடி தான் முதலிடத்தில் இருக்கிறது. அதனால் மருத்துவ படிப்பு என்று சொன்னாலும் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கிறது, மெடிக்கல் டூரிசம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை வந்து இவர் ஆளுநர் வந்து இங்கே இருக்கக்கூடிய படிப்பு முறை சரியில்லை, இங்கே இருக்கக்கூடிய கல்வி முறை சரியில்லை, இந்த அரசு வந்து ஏதோ பாரபட்சமாக இவர்களுக்கு எதிராக மட்டுமே செயல்படுவதாக சொல்லுகிறார்கள். புள்ளி விவரத்தை எடுத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் கடந்த 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் எத்தனை சதவீதம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் திருமணங்கள், பட்டியல் இன சமூக மக்களுக்கான திருமணங்கள் நடந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது அரசு பாரபட்சம் இல்லாமல் சட்டம் தன் கடமையை செய்கிறதா? வெளிவந்த பிறகு அவங்க ஒப்புக்கொள்ள மாட்டாங்க, அதுதானே அவங்க இயல்பு. அவங்க இங்கே வந்து இங்கே திராவிட அரசு இருக்கக்கூடாது, பெரியாரின் சித்தாந்தம் உயிரோடு இருக்கக்கூடாது, இங்கே வந்து சாதி பாகுபாடுகள் ஒழிப்பதற்கு தமிழக மண் எடுத்துக்கொள்கிற முயற்சியை அவர்கள் சகித்து கொள்ளவில்லை. சாதி வேண்டாம் என்கிறோம், சாதி மறுப்பை சொல்கிறோம், சாதிய சமத்துவத்தை சொல்கிறோம், முற்போக்கு சிந்தனை சொல்கிறோம், பகுத்தறிவை சொல்கிறோம், மதவாதம் வேண்டாம் என்கிறோம், வகுப்புவாதம் வேண்டாம் என்கிறோம், சாதியவாதம் வேண்டாம் என்கிறோம், தமிழின உணர்வு, தமிழின மீட்சி, தமிழினத்தினுடைய முன்னேற்றத்திற்கான சித்தாந்தங்கள் இங்கே வைக்கப்படுகிறது. உலகத்தின் முதுமொழியான தமிழ் மொழி முன்னோடி மொழி என்று நாம் இன்றைக்கு எடுத்து உலகத்திற்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி தமிழ் சமுதாயம் முன்னோடி சமூகமாக கல்வியிலே, மொழியிலே, கலையிலே, பண்பாட்டிலே, நாகரிகத்திலே, சிந்தனையிலே, சித்தாந்தத்திலே, அரசியல் வடிவத்திலே, சமூக நீதியிலே, சமத்துவத்திலே, பெண் விடுதலையிலே, சாதி மறுப்பிலே முன்னணியில் இருப்பது என்பதே ஆர்எஸ்எஸ்னுடைய மூல முதற் கவலையாக இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டை ஒரு வழி பண்ணிவிட்டால் மற்ற மாநிலத்துக்காரர்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய தமிழ்நாடாக இருக்கிறது. இவர்களை ஒழித்து விட்டால் இந்த முற்போக்கு சிந்தனைகளை சொல்வதற்கு ஆள் இல்லாமல் போய்விடுவார்கள். எளிதாக இந்தியாவிலேயே சாதி ஆதிக்க அரசியலை நிலைநிறுவலாம், வகுப்புவாத, சாதியவாத, மதவாத அரசியலை நிலைநிறுத்தலாம்,
ஆர்எஸ்எஸ் தன் இஷ்டத்திற்கு இந்தியாவை ஆட்டி படைக்கலாம் என்பதாலே தான் இவர்கள் தமிழ்நாட்டின் மீது இவ்வளோ பெரிய வெறுப்பும் குரோதத்தையும் கொண்டு வைத்து கொண்டு அப்படி ஒருவரை ஆளுநராக திணித்து அவர் மூலமாக ஒவ்வொரு நாளும் பொய் புனவைகளையும் தவறான செய்திகளையும் மாநில அரசுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தையும் பரப்பிக்கொண்டு மாநிலத்தினுடைய அரசாங்கத்தை இவர்கள் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் ஆளுநர் ரவியினுடைய வேலை தமிழக அரசை அச்சுறுத்துவது, தமிழக அரசு எந்திரத்தை முடக்குவது, தமிழக முதல்வரை அச்சுறுத்துவது, தமிழக அமைச்சரவையை அச்சுறுத்துவது, தமிழ்நாடு சட்டப்பேரவை போடக்கூடிய சட்டங்களை அவர் வந்து சட்ட நடைமுறைக்கு வரவிடாமல் தடுப்பது என்கிற வகையிலேயே வரிந்து கட்டி கொண்டு தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் தமிழக தமிழ் சமூகத்திற்கும் எதிராக ஆர் என் ரவி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் இருக்கிறார் என்றால் அவருடைய இயல்பும் அதுதான். அவர் இயல்பு அப்படி இருப்பதாலே தான் இவரைத்தான் அனுப்பி வைத்தால்தான் உரிய முறையில் இடையூறை செய்ய முடியும் என்று வேண்டுமென்றே தான் மத்திய அரசு அனுப்பி வைத்திருக்கிறது. ஆர் என் ரவியை இயக்குவது ஆர்எஸ்எஸ் அல்லாமல் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரோ பிரதம அமைச்சரோ அல்ல, ஆர்எஸ்எஸ் னுடைய கைப்பாவையாக ஆர்எஸ்எஸ்னுடைய கருவியாக ஆர் என் ரவி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் நம்முடைய கவலையாக இருக்கிறது. ஆனால் ஆளுநர் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு உரியவர் தான், அவர் நியமித்த பதவி தானே. அப்படிங்கும்போது பாலிய விவாக திருமணங்கிறது ஒற்று முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? இப்போ அவரே வந்து சாட்சியாக இருப்பதை அதையும் தாண்டி சனாதனம் செயல்படும் எடுத்துக்க முடியுமா என்ன? அதுவும் குறிப்பாக சிதம்பரம் டீச்சருக்கு மட்டும் அது உரியதுங்கிற மாதிரி இல்லை. அதுதான் அவர்கள் வந்து அவர்களுக்கு விதவை திருமணம் அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் தமிழ் சமூகத்தில் நம்மை போன்ற எளிய சமூகங்களில் விதவை திருமணங்கள் உண்டு. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பட்டியல் சமூக மக்களிடையே விதவைகள் இல்லை. அண்ணன் இறந்து போனால் அண்ணன் மனைவியை சகோதரர்கள் திருமணம் செய்து கொண்டு அவருக்கு வாழ்க்கையை அளிப்பது கடைசி வரைக்கும் உறுதுணையாக இருந்து அந்த குடும்பத்தை குழந்தை குட்டிகளை காக்கக்கூடிய பண்பு நமக்கு உண்டு. அது நம்முடைய சமூகத்தின் அது குற்றம் இல்லை, அது சரி, அது யதார்த்தம். அப்படித்தான் காப்பாற்ற வேண்டும் என்பது நம்முடைய பழக்க வழக்கங்கள் உண்டு. ஆனால் ஆதி காலம் முதற்கொண்டு குழந்தை திருமணத்தை அந்த காலத்திலே குழந்தை திருமணத்தை தொடங்கி வைத்ததே இவர்கள் தான். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தான் குழந்தை திருமணத்தை தொடங்கி வைத்தது. இப்பொழுதும் நடக்குது. 5 வயசு 8 வயசு குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு கூட அந்த காலத்தில் திருமணம் செய்து வைத்தார்கள். அதே மாதிரி 10 வயசு பெண் குழந்தைக்கு திருமணம் செய்து வைத்து 11 வயதில் அந்த சிறுவன் கணவனான சிறுவன் இறந்து விட்டால் அவள் காலம் முழுவதுக்கும் விதவையாக இருந்து திருமணம் என்பதை என்னவென்றே தெரியாமல் குழந்தை செல்வங்களை பெற்றுக்கொள்ளாமல் அவர் தாயாகவே தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டிய துர்பாக்கிய நிலையெல்லாம் வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவைகளெல்லாம் ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள் உடன்கட்டை ஏறுதல் முதல் கொண்டு குழந்தை திருமணங்கள் முதல் கொண்டு இவைகளெல்லாம் பாவம் என்று சொல்லி இப்பொழுதும் 18 வயதை கடக்க வேண்டும், அவர்கள் உடலும் மனமும் முழு வளர்ச்சி அடைய வேண்டும், ஒரு குடும்ப சுமையை தாங்குவதற்கு வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு அவர்கள் வலிமைப்பட்டவர்களாக பெண்கள் வர வேண்டும். பெண்கள் என்பவர்கள் வெறுமனே குடும்பம் நடத்துவதற்கு குழந்தை பெற்று கொள்வதற்கான இயந்திரங்கள் அல்ல. அவர்கள் கல்வி அறிவை பெற வேண்டும், அவர்கள் வந்து படிப்பை பெற வேண்டும், உயர்ந்த பதவிகளுக்கு வர வேண்டும். நாடாளும் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நாட்டினுடைய முதலமைச்சராக இல்லையா இருந்தாங்களே இல்லையா? இன்றைக்கு திரௌபதி முர்மு இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனாக வர முடிகிறதா இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட பெண்களை வெறுமனே வெறும் குழந்தை பெறும் கருவிகளாக வீட்டிற்குள் அடங்கியிருக்கும் மனைவிகளாக குழந்தை திருமணம் செய்து வைப்பது இதெல்லாம் கொடுமையானது. இதை இவர்கள் திரைமறைவில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மைதான் இப்பொழுது வெளியே வந்து. இல்லை, அது நான் நேரடியாக கேட்குறேன், அவர் ஆளுநரா ஐயரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து விழுதில்லை. அவர் ஆளுநரா ஐயரா என்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் ஆளுநர் ஐயர்களுக்கான ஆளுநராக இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய பதில். அவர் வந்து ஐயர்களுக்கான ஆளுநராக இருக்கிறாரே தவிர நாட்டு மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்குரிய ஆளுநராக இல்லை. அவர் ஒரு சாதிக்கு ஒரு தரப்பினருக்கான ஆளுநராக சிந்திப்பதை விட்டுவிட்டு ஆளுநர் என்பவர் அனைத்து குடி மக்களுக்கும் பொதுவானவர் என்ற சிந்தனைக்கு அவர் திரும்ப வேண்டும். அந்த அடிப்படையிலே அவர் தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும். நாட்டு மக்கள் மத்தியிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்காமல் உயர்ந்த சாதிக்குரிய பண்பாடு தாழ்ந்த சாதிக்குரிய பண்பாடு என்று பிரித்து பார்க்காமல் அனைவருக்கும் இந்திய நாட்டு மக்கள் என்கிற ஒரு ஒற்றை பண்போடு
ஒற்றை அடிப்படையிலே அனைவருக்குமான ஆளுநராக அவர் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. இல்லை, இவ்வளவு சம்பவங்கள் குறிப்பாக ஆளும் அரசுக்கு எதிராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதித்துவ அரசுக்கு எதிராக தொடர்ந்து பேசிக் கொடுக்கிறார். ஆனால் ஆளும் அரசு அவருக்கு எல்லா வகையிலும் எதிர்வினை ஆற்றுகின்றனவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுன்னு செய்கிறது. இல்லையே, ஆளும் அரசு எல்லா விதத்திலும் ஆளுநருக்கு எதிராக எதிர்வினை ஆற்றுகிறது என்று சொல்லவே முடியாது. ஏனென்று சொன்னால் ஆளுநரே சொல்கிறார், நான் முதல்வரோடு அன்போடு பழகுகிறேன், இணக்கமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ முதல்வரும் தன்னோடு அன்போடு இருக்கிறார், நடந்து கொள்கிறார் என்று அவரே சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் முதல்வரும் இந்த அரசும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அரசு அரசும் வந்து ஆளுநரிடம் எந்த குரோதத்திலிருந்து விரோதத்தையும் காட்டவில்லை. நாம் எதிர்பார்ப்பது ஒன்றுதான், இவர்தான் முதல் முறையாக இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக வருகிறாரா? இவருக்கு முன்னாடி எத்தனையோ ஆளுநர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள். யாராவது இப்படி செயல்பட்டிருக்கிறார்கள், காலையில் எழுந்தவுடனே பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வைத்து கொண்டு ஆளக்கூடிய அரசுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் பண்ணி செய்து கொள்வதும், கல்வி மாணவர்கள் மத்தியில் பேசினாலும் சரி, மகளிர் மத்தியில் பேசினாலும் சரி, அன்னையர் தினம் கொண்டாடினாலும் சரி, அல்லது ராமேஸ்வரம் கடலிலே போய் ஒரு தீர்த்தம் ஆடினாலும் சரி, எங்கே போனாலும் 24 மணி நேரமும் தமிழ் கலாச்சாரத்தை பற்றியும் தமிழ் பண்பாட்டை பற்றியும் தமிழர்களுடைய சமூக நீதி கொள்கையை பற்றியும் சாதி மறுப்பு சித்தாந்தங்களை பற்றியும் திராவிட கொள்கையை பற்றியும் தமிழ்நாட்டுடைய சர்க்காரை பற்றியும் எதிர்த்து பேசுவதையே குற்றம் சொல்வதையே குறையும் சொல்வதையுமே அவர் ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்று குறிப்பிட்டு பார்க்க வேண்டும், அவர் சொல்லக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளிலும் அவர் ஆர்எஸ்எஸ் கண்ணோட்டத்தில் தான் பிரச்சனைகளை பார்க்கிறார் என்பதை நான் மட்டுமல்ல நாட்டு மக்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆளுநர் ரவியின் மீது மிகப்பெரிய வருத்தமும் வேதனையும் இருக்கிறது. இந்த ஆளுநர் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது என்பது தான் அனைத்து கட்சிகளுடைய அனைத்து மக்களுடைய பொதுவான கருத்தாக இருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை போல், ஆட்டிற்கு தாடி எதற்கு, நாட்டிற்கு ஆளுநர் எதற்கு என்று கேட்டார்கள். நாட்டிற்கு ஆளுநரே தேவையில்லை, குறைந்தபட்சம் இந்த ஆளுநர் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என்பது தான் நம்முடைய கருத்து. நன்றி சார்.